எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்தியாவில் முதல் முறையாக சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. 187 நாடுகளைச் சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதன் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் சுற்றி வந்த செஸ் ஒலிம்பியாட் ஜோதி ஓட்டத்தின் நிறைவு விழா சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ஜோதியை கையில் ஏந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தொடக்க விழா நடைபெறவுள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு ஜோதியை கொண்டு சேர்த்தார். இதனிடையே மாமல்லபுரம் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள 45 அடி உயர சிற்பக்கலை தூணை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் போட்டி நடைபெறும் அரங்கத்தில் ஆய்வு செய்த அவர் இந்திய சதுரங்க விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் கபூருடன் முதலமைச்சர் செஸ் விளையாடினார். இன்று நடைபெறவுள்ள உலக செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ள நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்த விழா புறக்கணிப்பு பிரதமர் மோடிக்கு எதிரானதே தவிர செஸ் ஒலிம்பியாட்டிற்கு எதிரானது அல்ல எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.